ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கி மூன்று முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேருக்கு கோபம் வரலாம், ஒரு சில பேருக்கு என்னை பிடிக்காமல் கூட போகலாம், ஒரு சில பேர் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். பட் இட் இஸ் ஓகே. ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி, இந்தியா அஸ் எ கண்ட்ரி அரபு நாடுகளின் அவுட்ரேஜ் அல்லது ரியாக்ஷன், அதாவது இந்தியாவின் உள்நாட்டு சிக்கலுக்கு கொடுத்துள்ள பதிலடியை இந்தியா அஸ் எ கண்ட்ரி இக்னோர் பண்ணலாமா, அதாவது கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது நமது நாட்டுக்கு நல்லதா? நம்ம கேட்கக்கூடிய இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் அப்பப்போது நடக்கும் கம்யூனல் ஆங்கர் இந்தியாவுக்கு நல்லதா? ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர் கொடியை பிடித்து கொண்டு போராட்டத்தில் இறங்குவது ஓகேவா? இது நமது நாட்டுக்கு நல்லதா? அது நல்லது இல்லை என்றால் இதனை எப்படி தடுக்க வேண்டும்? அதுதான் நம்முடைய இரண்டாவது டாபிக். மூன்றாவது முக்கியமான டாபிக், ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரம், முக்கியமாக அமெரிக்கா யூகே போன்ற நாடுகளின் பொருளாதாரம் மண்ணை கவ்வக்கூடிய பெரிய அழிவில் உள்ளது. இன்று கூட இப்போ நீங்கள் போய் பார்த்தா கூட அமெரிக்கன் மார்க்கெட் கொலாப்ஸிங், ஃப்ரீ ஃபால். அதிலும் முக்கியமாக போரிஸ் ஜான்சனின் யூகே நாடு அழியும் தருவாயில் உள்ளது. ஃபுட் கிரைசிஸ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எல்லா சிக்கலுமே வந்துவிட்டது. இதனை தடுக்க இந்த நாடுகளுக்கு ஏதாவது வழிகள் உள்ளதா? வழி உள்ளது. அது என்ன வழின்னு இந்த வீடியோவின் இறுதியில் விளக்கமாக பார்க்கலாம். ஓகே, நம்ம முதல் கேள்விக்கு போகலாம். இந்தியா அஸ் எ கண்ட்ரி அரபு நாடுகளின் அவுட்ரேஜ் அல்லது ரியாக்ஷன், அதாவது இந்தியாவின் உள்நாட்டு சிக்கலுக்கு கொடுத்துள்ள பதிலடியை இந்தியா அஸ் எ கண்ட்ரி இக்னோர் பண்ணலாமா, அதாவது கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது நமது நாட்டுக்கு நல்லதா? ஈராக், ஈரான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஓமன், மலேசியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஹ்ரைன், மாலத்தீவுகள், லிபியா, துருக்கி மற்றும் இந்தோனேஷியா உட்பட குறைந்தது 15-க்கும் அதிகமான நாடுகள் இந்தியாவில் ஒரு பிஜேபி அமைச்சர் ப்ராஃபட் முகமது பற்றி பேசிய கருத்துக்கு அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளார்கள். இதனை இந்தியா புறக்கணிக்கலாமா என்று கேட்டால், இன் மை ஆனஸ்ட் ஒப்பீனியன், அரபு நாடுகள் அல்லது வளைகுடா நாடுகளின் கோபத்தை இந்தியா புறக்கணிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. உண்மையிலேயே இந்தியா தனக்கென ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். அப்படி செய்வதால் கீழே குனிவது அல்லது அடி பணிவது என்று அர்த்தம் கிடையாது. உண்மையிலேயே அதற்கு பெயர்தான் ராஜதந்திரம். ஏற்கனவே அரபு நாடுகளுடன் இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு உள்ளது. ஆனால் அஸ் எ கண்ட்ரி நமது மௌனம் என்பது நமது எதிரியான பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு நமது நாட்டில் தீயை பற்ற வைக்க, தீ பிழம்புகளை பற்ற வைக்க அனைத்து வேலைகளையும் செய்ய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அவர்களும் அப்படித்தான் செய்கிறார்கள். தற்போது இந்த லிஸ்டில் அமெரிக்காவையும் சேர்த்து கொள்ளலாம். வளைகுடா நாடுகளில் வாழும் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியர்கள். அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை அங்குதான் சம்பாதிக்கிறார்கள். இதில் அனைவருமே உண்டு. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இன்னும் பல மதத்தை சார்ந்தவர்களும் உண்டு. பிஜேபி நபர் ஒருவர் சமீபத்தில் பேசியதை அடுத்து வளைகுடா நாடுகளில் கொந்தளிப்பு ஏற்பட்டது என்பது உண்மை. ஆனால் ஒரு தேசமாக, ஒரு முழு நாடாக இந்தியா அதற்கு பொறுப்பே கிடையாது. இந்த விஷயத்தில் ஆட்சியில் இருக்கும் அரசியல் கட்சியான பாஜக வேண்டுமானால், பிஜேபி வேண்டுமானால் பொறுப்பு எடுத்துக்கொண்டு ராஜதந்திர ரீதியில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதைத்தான் அவர்களும் இதுவரையும் செய்துள்ளார்கள். அந்த பிஜேபி செய்தி தொடர்பாளரையும் அந்த கட்சி ஊழியரையும் நீக்கிய காரணத்தால் பிஜேபி அரசு அதைத்தான் செய்துள்ளார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ஒன்றில் ஏதாவது ஒரு கட்சிக்கு அல்லது கட்சியின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ மக்கள் பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒன்று அல்லது இரண்டு மூன்று பேரை காப்பாற்றுவதற்காக மில்லியன் கணக்கான இந்தியர்களின் வாழ்வாதாரத்தில் நாம் விளையாட முடியாது, விளையாடக்கூடாது. பிஜேபி கட்சியின் நிலைப்பாட்டை தவறு என்று கூறும் மக்கள், அவர்களின் கோபம் குறையும் அளவுக்கு பிஜேபி அரசு எதுவும் செய்யவில்லை என்று ஒட்டுமொத்த நாட்டினையும் தண்டிக்க விரும்புவதால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு சில வளைகுடா நாடுகளில் இந்திய பொருட்களை வாங்கக்கூடாது, இந்திய தயாரிப்புகளை ஒதுக்க வேண்டும், இந்திய மக்களை மதிக்காமல் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஒரு சில சூப்பர் மார்க்கெட் கடைகளில் இந்திய தயாரிப்பு பொருட்கள் அப்புறப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒரு சில பேர் அங்கு வாழக்கூடிய இந்தியர்களை தவறாக நடத்துவதாகவும் பேச்சுக்கள் வருகிறது. ஆனால்
ஒரு சில நாடுகளில் போராட்டம் செய்யும் மக்களும் வீட்டுக்கு அனுப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது அனைத்துமே நிச்சயமாக நமக்கு ஆபத்தாக முடியும். வெளிப்படையாகவே உணர்ச்சி வசப்படுபவர்களுக்கு பல உண்மைகள் புரியவில்லை. நம்மில் ஒரு சில பேர் கத்தார் ஏர்வேஸ் விமானங்களை புறக்கணிக்க வேண்டும், வளைகுடா நாடுகளுக்கு கோதுமை அரிசி போன்றவற்றை ஏற்றுமதி செய்யக்கூடாது, இந்தியா இப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது அவ்வளவு சுலபம் கிடையாது, தேவையில்லாத விஷயம். இந்தியாவில் பலருக்கும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதும் அல்லது ட்விட்டரில் டைப் செய்வது மிகவும் சுலபம். அது மட்டுமல்ல, இந்த நாடுகளும் திடீரென இந்தியாவின் உறவை துண்டிக்க முடியாது என்பதையும் நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கு வசிக்கும் இந்தியர்களின் உயிருக்கு ஆபத்து எப்போதுமே வரக்கூடாது. இந்திய தயாரிப்புகள் அவர்களுக்கு வேண்டாம் என்றால் அதிக விலை கொடுத்து சைனா போன்ற நாடுகளிடமிருந்து அவர்களால் வாங்க முடியும். அதுபோல நமக்கு தேவையான ஆயில் அண்ட் கேஸை கத்தார் அல்லது சவுதி தரவில்லை என்றால் ரஷ்யாவிடமிருந்து வாங்கலாம். ஆனால் இங்கு சிக்கல் அது கிடையாது. மாறாக நமது உறவுகளை சேதப்படுத்தக்கூடாது. அரபு நாடுகளில் இந்தியாவுக்கு இருக்கும் நல்ல மரியாதையை கெடுக்கக்கூடாது. சைனாவில் உய்கூர் முஸ்லீம்கள் கொடுமையை அனுபவிக்கிறார்கள், அதை பற்றி யாருமே பேசவில்லை என்பது நமக்கு தெரியும். அது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் என்பதும் நமக்கு தெரியும். சைனா மார்க்கெட் அண்ட் எக்கானமி நமக்கு போட்டியாக இருக்கும் ஒரு சந்தை. ஒரு நாட்டின் பிரதிநிதி என்ற முறையில் ராஜதந்திர ரீதியாக சரியான மற்றும் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும். பிஜேபி கூட ஒரு கட்சி என்ற முறையில் அவர்களது நிலைப்பாட்டால் நமது நாட்டினை அது பாதிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் இன்னொரு மதத்தை பற்றி தவறாக பேசும்போது அது யாராக இருந்தாலும் அது தவறு என்பது ஒரு பொதுவான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அந்த உரிமையிலிருந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது. அப்படி பார்த்தால் எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பது நமது விருப்பமோ, அதுபோலவே இந்து மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களது சென்டிமெண்ட், இறையாண்மை, வழிபாட்டு முறை, அவர்களது வாழும் முறை அனைத்துமே இந்தியாவிலும் சரி உலக அளவிலும் சரி மதிக்கப்பட வேண்டும். ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் அமெரிக்கா ஏற்கனவே கோபமாக இருப்பதால் பாகிஸ்தான் மட்டுமல்ல அமெரிக்காவும் இந்தியாவை திணறடிக்க வாய்ப்புகளை தேடுகிறது. அமெரிக்காவின் பல தடைகளை மீறி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி தொடர்ந்து இந்தியாவில் நடக்கிறது. இந்திய நலன்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவின் ஆதரவு அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே மத்திய கிழக்கு நாடுகளுடன் இந்தியாவுக்கு நல்ல உறவு தேவை. பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு அரபு நாடுகளுடன் நல்ல உறவு கிடையாது. ஆனால் அது அவர்களுக்கு எந்த சிக்கலையும் உருவாக்கவில்லை, எந்த பாதிப்புமே கிடையாது. கொரோனா காலத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் போன்ற நாடுகளுக்கு இந்தியா பெரிய அளவில் உதவியது. ஓமன் போன்ற நாடுகளும் இந்தியாவிலிருந்து மருந்துகளை பெற்றுக்கொண்டது. எனவே அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இந்த நுபுர் சர்மாவின் கருத்துக்களால் அரபு நாடுகளும் இஸ்லாமியர்களும் ஏன் ஆத்திரமடைகிறார்கள் என்ற கேள்வி ஒரு கேட்கப்படக்கூடாத கேள்வி. பங்களாதேஷில் துர்கா பூஜையை அசிங்கப்படுத்திய நேரத்தில் இந்தியா பங்களாதேஷிடமும் விளக்கம் கேட்டது. இந்த சிக்கலால் அரபு நாடுகள் தூண்டிவிடப்பட்டார்களா என்று கேட்பதை விட இது ஒரு குழுவின் சக்தியை காட்டுவதாக உள்ளது. OIC போன்ற குழுவின் சக்தியை காட்டுவதாக உள்ளது. அரேபிய நாடுகள் முகமது நபியை பாதுகாப்பதன் மூலம், அவர்களது சித்தாந்தத்தை பாதுகாப்பதன் மூலம், முக்கியமாக அந்த நாட்டின் தலைவர்கள், அரபு நாடுகளின் தலைவர்கள் அந்த நாட்டின் குடிமக்களுக்கு அவர்கள் இன்னும் அதிகமாக அவர்களது மதத்தை எவ்வாறு மதிக்கிறார்கள் மற்றும் மதத்தை பாதுகாக்கிறார்கள் என்பதையும் காட்டுவதன் மூலம் அவர்கள் மத தொடர்பை அது காட்டுகிறது. ஆனால் உய்கூர் முஸ்லீம்கள் சைனாவில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இதே அரபு நாடுகள் பாலஸ்தீனியர்களை அகதிகள் முகாம்களில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீனியர்களும் இவர்களின் சகோதரர்களாக இருக்க வேண்டியவர்கள். ரஷ்யா ஒருபோதுமே சிரியா அல்லது ஈராக்கில் இருந்து வரும் ஒரு சிங்கிள் அகதியை கூட ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இன்றும் கூட சைனா, ரஷ்யா, இஸ்ரேல், பிரான்ஸ், அமெரிக்கா போன்றவர்களை யாருமே கேள்வி கேட்பதில்லை. ஆனால் இந்த சிக்கலில், இந்தியாவின் இந்த உள்நாட்டு சிக்கலில், உலகின் 57 நாடுகள் இந்தியாவிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக சொல்கிறார்கள். ஒரு சில பேர் வெறும் 15 நாடுகளே விளக்கம் கேட்டதாக சொல்கிறார்கள். ஒரு சில பேர் யாருமே விளக்கம் கேட்கவில்லை என்றும் கூட சொல்கிறார்கள். ஆனால் இந்தியா விளக்கம் கொடுத்துள்ளது. அதில் அவர்களுக்கு ஏற்கனவே திருப்தி தான். இந்த நாடுகளுக்கு கத்தார் மட்டுமே சற்று கடுமையாக அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு சில ரெட் லைன்ஸ், யாருமே பேசக்கூடாது என்ற ஒரு சில விஷயங்கள் உள்ளது. அல்லாஹ், குரான், நமாஸ், முகமது என பல முக்கியமான விஷயங்கள் உள்ளது. அதனை கண்டிப்பாக யாருமே விமர்சனம் செய்யக்கூடாது. அது அவர்களது எதிர்பார்ப்பு, சுதந்திரம். அது சரியான ஒரு எதிர்பார்ப்பு. அவர்களின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இப்படி ஒவ்வொரு மதத்தின் இறையாண்மையும் மதிக்கப்பட வேண்டும். இந்தியாவில் மீடியாக்களில் பல விவாதங்கள், மத விவாதங்கள் அதிகமாகிவிட்டது.
அதனை தடுக்க வேண்டும். ஒரு சில ஊடகங்களில் 15% அதிகமான பணம், பட்ஜெட், மத விவாதங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது, செலவிடப்படுகிறது இந்தியாவில். இதற்கு ஒரு சட்டம் வர வேண்டும். பேச்சுரிமை என்பது பிற மதங்களை பற்றியும் அவர்களின் விசுவாசம், நம்பிக்கை பற்றி விவாதிக்க இருக்கக்கூடாது. டிஆர்பி மதிப்பீடுகளை உருவாக்க இந்த தலைப்புகளை பயன்படுத்தும் அசுத்தமான மீடியா நெட்வொர்க்குகளை இந்தியா தடை செய்ய வேண்டும். அது நடந்தாலே போதும், இந்தியா ஒரு நல்ல அமைதியான நாடாக இருக்கும். கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் என எந்த சிக்கலும் இல்லாமல் இந்தியா ஒரு அமைதியான நாடாக, உலகிலேயே ஒரு எக்ஸாம்பிளரி நாடாக இருக்கும். இல்லையேல் இப்படிப்பட்ட தேவையில்லாத உள்நாட்டு சிக்கல்கள் நமது நாட்டில் அதிகமாகிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த டாபிக், பிரிட்டனின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் அழியும் தருவாயில் உள்ளது. போரிஸ் ஜான்சனை நீக்கினால் எல்லாம் சரியாகிவிடுமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. அதெல்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா மீதான தடைகளை நீக்கினாலே போதும். ரஷ்யா மீது தடைகளை நீக்கினால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 10 நாட்களுக்குள் எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $119 வெறும் $80 மாறிவிடும். அதுவே பெட்ரோலின் விலையை லிட்டருக்கு 1.83 pounds 1.26 pounds மாற்றிவிடும். இது இங்கிலாந்தில் சுமார் ஒரு மாதத்தில் 30% எரிசக்தி விலைகளை குறைக்கும். இது பொட்டாஷ் உரங்கள் மற்றும் சாப்பிடக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பேபி ஃபார்முலா போன்ற உணவுகளின் பெரிய விநியோகத்தை அதிகரிக்கும். விநியோக பற்றாக்குறையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். கோதுமை விலைகள் குறைந்தபட்சம் 25% குறையும் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் 35-40% வரை குறையும். ஏனெனில் ரஷ்யா வழியாக இந்த உணவுப் பொருட்கள் இந்த நாடுகளுக்கு, முக்கியமாக பிரிட்டனுக்கு திரும்பும். 30 நாட்களில் பிரிட்டன் மக்கள் மீண்டும் எளிதாக சுவாசிக்க முடியும், வாழ முடியும் மற்றும் பொருளாதார கொடுமைகளை, பயங்கரங்களை சுலபமாக தணிக்க முடியும். எண்ணெய் மலிவானதாக மாறுவதால் போக்குவரத்து மலிவாகும் மற்றும் வணிகங்கள் மிகவும் நிலையானதாக மாறும். ஆனால் போரிஸ் ஜான்சன் உக்ரைன் மோதலில் மிகவும் ஆழமாக இருக்கிறார், கவனமாக இருக்கிறார். தடைகளை திரும்ப பெறுவதன் மூலம் மட்டுமே இங்கிலாந்து பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் அவரால் பின்வாங்கவோ அல்லது திரும்ப பெறவோ முடியவில்லை, குழம்பி போயிருக்கிறார். அவர் தடைகளை திரும்ப பெற்றால் அவர் அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவார். ஆனால் அவர் உக்ரைனை ஆதரித்து ரஷ்யாவின் இழப்புகள் பற்றி, புட்டினை பழிப்பது பற்றி போலியான அறிக்கைகளை வெளியிடுகிறார். எனவே அவரால் ரஷ்யாவின் தடைகளை நீக்க முடியாது. இதே நிலைதான் அமெரிக்காவுக்கும் பைடனுக்கும். இங்கிலாந்தில் இன்னொரு பிரதமர் வந்து பொருளாதார தடைகளை மெதுவாக திரும்ப பெற்றால் பிரிட்டிஷ் பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல பிரதமர் என்று கருதப்படுவார். பிரிட்டன் மக்கள் தங்கள் செலவுகளை குறைக்க முடியுமானால் அவர்கள் உக்ரைனை பற்றி அதிகமாக கவலைப்படவே மாட்டார்கள். மேலும் உக்ரைன் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு தவறு செய்தார்கள் என்ற செய்திகளை இந்த பிரிட்டன் மக்கள் நம்புவார்கள். ரஷ்யாவிற்கு எதிரான தடைகளை நீக்கிவிட்டால் அவர்களது, அதாவது பிரிட்டன் நாட்டின் பாதி பிரச்சனைகள் தானாகவே மறைந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு அதிகமான சிக்கல்கள் உள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர், நம்ம நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பங்கள், ஏற்கனவே உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய கோவிட் நோயின் தாக்கங்கள், இதெல்லாம் இப்படி இருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவில் இப்படி ஒரு உள்நாட்டு பிரச்சனையை கொண்டு வருவது மிகவும் கேவலமான ஒரு விஷயம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மக்களே நமது நாட்டின் முன்னேற்றம், நமது நாட்டின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம்தானே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டில் எப்படி இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை இல்லாமல் செய்யலாம், நம்ம நாட்டில் எப்படி இந்த உள்நாட்டு பிரச்சனைகள் இல்லாமலே இருக்கிற அளவுக்கு எதை செய்ய முடியும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்களை, உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. Nammalala eppovume edhayume seiya mudiyum sadhikka mudiyum appadina namma friends nambanum my dear friends. And as I always say, please take care of your parents at home. Unga appa amma va veetliye vachu nalla paathukenga friends. Thank you.